அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். உடேந்திர மார்க்கெட்ல கொஞ்சம் தக்காளி வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு பாதி பழம் பாதி காய் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. உங்களுக்கு பழம் பார்த்தீங்கன்னா தெரியுது, உங்களுக்கு இன்னும் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா போயிட்டுருக்கு. நேவலை வந்து 300 ரூபா 15 கிலோ கொண்ட பாக்ஸு 300 ரூபா. சரிங்களா, இந்த பழம் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, இதெல்லாம் நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி, நம்பர் ஒன் குவாலிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு காவெட்டு அதே மாதிரி தான் இருக்குது, காவெட்டு பகுதி காவெட்டு பாதி பழம். இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டு போகும்போது வியாபாரிகள் இந்த வெளியூர் போகும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், அங்கே போகும்போது ஓரளவுக்கு பழுத்துரும். அப்போ விற்பனை பண்ணுறப்ப பழம் வந்து இது மாதிரி வந்துடும், உங்களுக்கு விற்பனை பண்ணுறப்ப பழம் இது மாதிரி வந்துடும், அப்போ ஈஸியாக உங்களுக்கு விற்பனை ஆகும். நம்பர் ஒன் பெஸ்ட்டு குவாலிட்டி, எல்லாமே குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இந்த காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சை, எல்லாமே கொண்டாந்து அதிக அளவில் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. எல்லாமே எடை போட்டு வச்சுருக்காங்க, தயார் நிலையில் எல்லாம் லோடு எடுத்துருக்கு. எல்லாமே நம்பர் ஒன் பெஸ்ட்டு குவாலிட்டி தான். தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து ஒரே கடையில் இறக்க மாட்டாங்க, 2-3 கடையில் இறக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்து மேவர சைடு, இது வந்து கிழவர பக்கம், கிழவர் சைடு எல்லாமே இப்போ லோடு ஏற்றிட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தான் லோடு ஏற்றுறாங்க. இந்த மற்ற காய் அதே மாதிரி தான், நம்ம ரெண்டு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே அடுக்கி வச்சுருக்குறாங்க. மற்ற காயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்தவரங்காய், கொத்தவரங்காய் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி, எல்லாமே இப்போ இடம் போட்டு எடுத்து வச்சுட்டுருங்க. உத்தவரங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா தரத்தை பொறுத்து இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது இருக்குது உங்களுக்கு. 2வது வாழைத்தார் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய விலைப்பட்டு எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மழை பெய்யறதுனால இந்த மாதிரி லைட்டாக இதாக வருது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக ஆகுது. இந்த மழை பெய்யறதுனால இந்த புள்ளி வந்திருக்கு, இந்த மழை விட்டு விட்டு பெய்யறதுனால, இந்த இல்லைன்னா உங்களுக்கு ஒரே பிளைனாக இருக்கும். ஒன்றுன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. காயை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பெஸ்ட்டாக நல்லாயிருக்கு, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, வெண்டைக்காய், இந்த வாழைத்தார் இன்னொரு இடத்துலருந்து கொஞ்சம் இறக்கியிருக்காங்க, இதோட இறக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து. 2வது இந்த பையில் போட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பேப்பர் சுற்றி வச்சுருக்கிறது சுரக்காய், வெள்ளரிக்காய், இதே மேக்ஸிமம் பாக்ஸில் விடுவாங்க. இது வந்து சுரக்காய், எல்லாமே அந்த பேப்பர் சுற்றி பேபி சுரக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, பச்சை பயிர் வெள்ளை பேர் அதே மாதிரி தான். இதனுடைய விலை 1 கிலோ என்ன ரேட்டுங்கிறது இனிமேல் தான் விலை வைப்பாங்க, நீங்கள் காலையில் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற எடுத்திங்கன்னா இப்போ மாங்காய் லோடு இறக்கிட்டு இருக்காங்க, கொத்தவரங்காய் ஏலம் போய் முடிஞ்ச எல்லாம் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க ஆல்ரெடி.
இப்போ அதிகமாக இடம் போட்டு போக்கு நம்ம மட்டும் இந்த மாதிரி இடம் அதிகமாக போகிறது பார்த்திங்கன்னா கேரளா வந்து அதிகளவு ஏற்றுமதி ஆகுது. மற்ற காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஒட்டந்த மார்க்கெட்டில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வந்து ஆர்டர் மூலியமாக எடுத்துகிட்டு போவாங்க. மேற்கொண்டு தவிர ஒட்டந்திர மார்க்கெட் தனி வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா காய்கறியுடைய விலைப்பட்டியலும் உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு சந்தேகங்களை கீழே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.